ஹலோ கைஸ், வெல்கம் டு சேனல் சினித்தமிழ். நம்பிக்கை இந்த விட பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமுக்கு அடுத்தது ஒரு பெரிய எதிர்பார்ப்புலேருந்து ஒரு படம் அப்படின்னா ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சொல்லணும். ஏன்னா ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோமோட எண்டிங்லேயே வந்து பயங்கரமான ஒரு எண்டிங் வச்சு முடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பைடர்மேன் நோ வே ஹோமில் மூணு ஸ்பைடர்மேன்லாம் வந்து வராங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால இந்த படத்து மேலே இருக்க எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது வேறு லெவல் வந்து இருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லலாம். அதுக்கடுத்து இந்த படத்தை ஒரு ட்ரெய்லர்லாம் வந்து ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் சொல்லவே வேணாம், இந்த படத்து மேலே இருக்க கியூரியாசிட்டி எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே பல மடங்கு வந்து அதிகமாகிடுச்சு. அதேமாதிரி இந்த படமே தியேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் ஆகி ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக போனஸ் மாதிரி வந்து சஸ்பென்ஸ் அதே மாதிரி வந்து நிறைய சர்ப்ரைசஸ்லாமே வந்து வச்சிருந்தாங்க. ஸோ அதனால இந்த படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது நிறைய பேருக்கு வந்து இந்த படம் வந்து மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்லேயே ஆல் டைம் ஃபேவரட் மூவியாக வந்து மாறி இருக்கலாம். அதே மாதிரி இன்னும் ஒரு சில பேருக்கு அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமோட இந்த படம் வந்து வேறு லெவலில் இருக்குது அப்படிங்க மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆனால் கொஞ்சம் நாட்கள்லேயே வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வேறு லெவலில் பின்னி படம் எடுக்குது அப்படிங்க மாதிரி வந்து சொல்லலாம். இப்போ இந்த படத்தில் இந்த கிடச்சிருக்க அப்டேட் வந்து என்ன அப்படின்னா, ஓடி ரிலீஸ்க்கான அப்டேட் தான் வந்து கிடச்சிருக்குது. இந்த படத்தோட ஓவர்சீஸ்க்கான டிஜிட்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது நம்ம அமேசான் பிரைமில் தான் வந்து வாங்கியிருக்காங்க. அதாவது இந்தியாவுக்கு வெளியே இருக்கிறவங்க என்ன ஓடிடி பிளாட்ஃபார்மில் இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னா அமேசான் பிரைமில் இந்த படத்தை வந்து பார்க்கலாம். அதுவும் இந்தியாவுக்கு வெளியே இருக்கிறவங்க, இந்தியாவுக்கு உள்ளே இருக்கிறவங்க எந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் பார்க்க முடியும் அப்படின்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் வந்து பார்க்கலாம். ஏன்னா இந்த படத்தோட இந்தியன் வெர்ஷனுக்கான டிஜிட்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது நம்ம டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் தான் வந்து வாங்கியிருக்காங்க. இதே மெத்தடில் தான் வந்து நம்ம ஷான்ஜியுமே வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஓடிடியில் நம்ம ஷான்ஜியை வந்து ஃபஸ்ட்டு ஓவர்சீஸில் அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்தியன் வெர்ஷனில் வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மெத்தடில் தான் வந்து இந்த படத்தையும் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தை அடுத்த வருஷம் பிப்ரவரி இல்லாடி மார்ச்சுக்குள்ளே ஷோராக வந்து நம்ம டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம். என்ன டேட்டுமே பண்ணுறாங்க அப்படிங்கிறது சரியாக வந்து தெரியல. அதே மாதிரி இந்த படத்தோட தமிழ் வெர்ஷனுக்கான சேட்டலைட்ஸ் பற்றின ஒரு அப்டேட்மே வந்து கிடச்சிருக்குது. இந்த படத்தோட தமிழ் வெர்ஷனுக்கான சேட்டலைட்ஸ் அப்படிங்கிறது அன்ஃபிளிக்ஸ் தான் வந்து வாங்கியிருக்காங்க. ஜி த்ரீயில் மாதத்துக்கு மாதம் ஒரு ஒரு புது புது ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் வந்து ப்ரீமியர் வந்து பண்ணுறது வழக்கம். அந்த மாதிரி என்ன தமிழ் டப்டு ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் நம்ம ஜி த்ரீயில் வந்து ப்ரீமியர் வந்து பண்ணுறாங்களோ அன்றைக்கே வந்து அன்ஃபிளிக்ஸில் அதே படத்தை வந்து தமிழ் டப்லேயே வந்து ப்ரீமியர் அடி வந்து பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட அன்ஃபிளிக்ஸ், ஜி த்ரீ, ஜி தமிழ் இந்த மூணு சேனலுமே ஒரே சேனல் அப்படிங்க மாதிரி வந்து சொல்லி சொல்லலாம். அன்ஃபிளிக்ஸ் வந்து இந்த படத்தோட தமிழ் டப்டு வெர்ஷனுக்கான சேட்டலைட்ஸ் வந்து வாங்கியிருக்கிறதுனால நிச்சயமாக அன்ஃபிளிக்ஸில் இந்த படத்தை டெலிவிஷன் ப்ரீமியர் அடி வந்து பண்ணும்போது தமிழில் நம்ம ஜி தமிழ் அடி ஜி த்ரீயில் ப்ரீமியர் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது. வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பஜான் சப்ளை பண்ணிட்டு பக்கத்தில் கேட்டு அவரை பிள்ளைங்க கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நாங்கள் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் அவர் உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் அண்டர் தட் பஹம் சினி தமிழ்.